வீடியோ பார்த்ததுல இந்த ஃபேவரட் சாங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜெர்மனியில் இருக்கிறோம். நம்ம யுவன் சங்கர் ராஜாவுடைய கான்சர்ட் நடக்க போகுது. எல்லாருமே வெறித்தனமாக காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் ஃபர்ஸ்ட் இந்திய மியூசிக் காம்போனிஸ்ட் ஜெர்மனிக்கு வர்றது. அதாவது யூரோப்லேயே அதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக ஒரு டேயில் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட சேர்ந்து வேறு லெவல் ஆர்டிஸ்டும் வரப்போகிறாங்க. அதில் சங்கர் மகாதேவ் ஒருத்தர், நம்ம ஹரிஹரன் ஒருத்தர், விஜய் யேசுதாஸும் ஒருத்தர், பிஎம்ஜியும் வரப்போகிறோம். ஸோ நிறைய ஆர்டிஸ்டுகள், நிறைய காம்போனிஸ்டுகள் வரப்போகிறாங்க. அந்த கான்சர்ட் ஓபர் ஹவுசன்ங்கிற ஒரு பிளேஸில் நடைபெறும் போது, அதாவது இங்கிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ எல்லாரும் நம்ம பிரதர்ஸோட சேர்ந்து அங்கே போகிறோம். மெப்பிலேயே பாருங்கள் அந்த பிளேஸை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இங்கே தான் நடைபெற போகுது. அதாவது இந்த கான்சர்ட்டுக்கு ஸ்பெஷலாக ஒரு கூலர் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன். கான்சர்ட் வேறு லெவலில் இருக்க போது வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். அதாவது ரோடுகள் எல்லாம் அமைதியாகவே இருந்துச்சுங்க. ஒரு சில வாகனங்கள் தான் போயிருந்தது, பெருசாக டிராஃபிக்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அதுவும் ஆரம்பத்தில் நம்ம மெயின் ரோட்டை ஏறிக்காமல் ஒரு வில்லேஜ் ரோட்டாகவே போய்கிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம மெயின் ரோட்டை ஒரு மாதிரியாக பிரித்து ஏற்றிட்டோம். ஸோ போகிற வழியில் நம்ம எல்லாருக்குமே பசிக்க தொடங்கிட்டீங்க. ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்து ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்நாக்கை சாப்பிட்டு கிளம்புற பிளானோடு நம்ம இருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஸ்நாக் பிரேக்கை முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இந்த ஸ்நாக்ஸில் 200 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கோம். இப்போ முடிச்சுட்டு போயிடும். ஓகே, நாங்கள் இப்போ திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம ஜேர்னியை. எல்லாம் சாப்பிட்டாச்சு நல்லா. நவ் மறுபடியும் தொடங்குவோம். எஸ், ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ போக போக நம்ம பிளேஸ் நெருங்கிட்டோம். நீங்கள் போட்டில் பாருங்கள், ஓபர் ஹவுஸ் இந்த போட்டிருக்கு. ஸோ கிட்ட தான் நாங்கள் இருக்கிறோம். பட் டைம் போக போக டிராஃபிக்கும் ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. அதாவது நம்ம ஆரம்பத்தில் போன ஸ்பீட் நம்ம இப்போ மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் டிலேயை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துருக்கோங்க. பெரிய ரொம்ப தூரமாகவே ஒரு டிராவல் போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்குது, அதுக்குள்ளே சேர்த்துருவோம். ஸோ இப்போ ஒரு சின்ன டீ பிரேக் ஒன்று அடிக்கிறோம். ரொம்ப குளிருங்க. அதாவது இந்த மலைக்குள்ளே டீ டைம் அடிக்கிறனா நாங்களாக தான் இருப்போம். மற்றவங்க இந்த டைமில் இது செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. நல்ல ஒரு டீ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கக்கூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கக்கூஸ் டாய்லெட் போயிருக்கலாம், ஆனால் இங்கிட்டு போகிற இல்லை. ஸோ நாங்கள் பிறதான் இருப்போம். ஓகே, டீ டைம் முடிஞ்சு வாங்க, மறுபடியும் போவோம். ஸோ இப்போ ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. நம்மளுடைய ரூம் 303. ஸோ இதுதான் நம்மளுடைய ரூம். கோட் போடணும். ஸோ இது வந்து ஒரு கோட் கீ சிஸ்டம். அதாவது உங்களுக்கு கோட் தருவாங்க ரிசப்ஷனில், அந்த கோட் மூலமாக நீங்கள் உள்ளுக்குள்ளே வரலாம். ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே போகலாம். குட்டி ரூம் தாங்க, பட் 3 பேருக்கு தாராளமாக காணும். இங்கே 2 பெட் வச்சுருக்காங்க, இங்கே 1 பெட் மேலேயும் வச்சுருக்காங்க. நல்ல வியூங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹோட்டல்லேருந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். பசிக்கிற எல்லாருக்கும் நம்ம பசியில் தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்ப்போம், ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே நாங்கள் கான்சர்ட் நடக்கும். இப்போ நில்லுங்க, நான் ஜூம் பண்ணி வெளியில் காட்டுறேன். ஸோ நாங்கள் நைட்டில் வந்திருக்கிறோம். நாளைக்கு 3 மணிக்கு இங்கே தான் நடக்கும். பார்ப்போம் எப்படி நடக்க போகுதுன்னு. ஸோ ஒரு மாதிரியாக நம்ம ஒரு 5-star+ ரேட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சோம். ஸோ நம்ம போன டைம் 9-10 மணினால ரெஸ்டாரண்ட்டுக்கு அது பீக் டைமாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக தான் இருக்கிற ரெஸ்டாரண்ட், நீங்களே பாருங்கள். ஸோ
ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சுங்க. அதாவது ஆரம்பத்தில் நம்ம ஒரு ஸ்டார்டர் பிளேட் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஸ்டார்டர் பிளேட்ல நிறைய வகையான சிக்கன், சிக்கன் விங்ஸ், அதாவது ஃப்ரைஸும் இருந்துச்சுங்க. ஸோ அதை சாப்பிட முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம எல்லாருமே ஃபுல் ஆகிட்டோம். இல்லை, நம்ம ஆர்டர் பண்ண மெயின் டிஷ் இன்னும் வரவே இல்லை. ஸோ எல்லாரும் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டர் பிளேட்டை சாப்பிட்டு ஃபுல்லாக தான் இருந்தோம். பட் இருந்தாலும் அதை முடிக்கணும்னு நம்ம எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து அதை சாப்பிட ட்ரை பண்ணோம். அவங்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாச்சு. உண்மையிலே சொல்லணும், நல்லா இல்லைங்க. ஒரு ஆயிலி ஃபுட்டாகவே இருந்துச்சு. ஒரு ஒரு டேஸ்ட், ஒரு பிடிப்பு இல்லாமலே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே உடனே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேக்கும் பண்ணல. இந்த முறை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். நல்லாவே இல்லை, அப்படியே வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இங்கே மறுபடியும் அரேனா இருக்குது. அதாவது கான்சர்ட் நடக்கிற இடம் இங்கே தான். யா, இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். பார்ப்போம். இப்போ சமைக்கணும் முறையில் நம்ம சாப்பிட்டுட்டு அது சமைச்ச அப்புறம் தான் மற்ற வேலையில பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒலிம்பிக்காவும் இப்போ ஒருத்த முன்னாள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாம பிஸ்ட்ரோ ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போக போகிறோம். பயங்கர மழை பெற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ வெதர் அப்படி இப்படி இருந்தாலும் நாம பெஸ்ட்டை தான் பண்ணணும்னு அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் நாம போக போகிறோம். ஓ, இப்போ வந்துட்டோம்ங்க. பாருங்கள், ரொம்ப பெரிய ஷாப்பிங் மால். அதோட பார்க்கிங் இங்கே ஃப்ரீ. எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இங்கே இன்னும் மழை பெற்றுக்கிட்டு இருக்குது. பட் இப்போ நம்ம உள்ளுக்கிற போக போகிறோம். ஸோ நோ ப்ராப்ளம். பாருங்க, இதான் மால். இந்த மேப்புங்க பாருங்க, எவ்வளோ பெருசு, எவ்வளோ கடைகள் வச்சுருக்காங்கன்னு பாருங்க. எல்லாமே நாங்கள் இன்னைக்கு செக் பண்ண போகிறோம். எல்லாமே இல்லை, சில கடைகள் மட்டும். நீங்கள் சொன்னதை பாருங்க, அட ஒரு 9 மணிக்கு தான் ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணியிருக்கு. அடுக்குள்ளேயே சனம் வந்துட்டு. பால் பீச் ஏரியா மாதிரியே கட்டி வச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்து அதாவது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லாமலே விட்டுட்டேங்க. ஏன், எனக்கே இந்த மாலை விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதாவது நம்ம இருக்கிற மால் ஜெர்மனிலேயே பிக்கஸ்ட் மாலாம். கிட்டத்தட்ட 250 ஷாப்ஸ் ஸ்டோர்கள் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதுவும் இந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் இந்த கடையை போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஆப்பிள் ஸ்டோருக்குள்ளே வந்துருக்குறோம். இப்போ ஏதாச்சும் மலிவாக போட்டுருந்தா வாங்கலாம். எல்லாமே லேட்டஸ்ட் மாடல், லேட்டஸ்ட் மாடல் தான் வச்சுருப்பாங்க. இருக்குல்ல இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, விஜயுடைய பிராண்ட் வந்துட்டு இங்கே தான் அவர் உறுப்புகளை வாங்குவார். அவர் ஆக்சுவலாக இப்போ மத்தியானம் சாப்பிட்ற டைம் வந்துட்டு. ஸோ நாங்கள் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டோட தேடிக்கிட்டு இருக்கிறோம். தேடி பிற அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இப்போ இன்னும் அப்படி போகிறது கூடிட்டு ஆக்சுவலாக சொன்னோம் மத்தியானம் டைம் தானே. அப்படியே போய்கிட்டு இருக்கு மாவுக்குள்ளே. இதாங்க ஃபுட் கோர்ட் பாருங்க. ஸோ ஃபைனலாக நாம் ஒரு சைனீஸ் சிக்கன் ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. உண்மையிலே சொல்லணும், இது ஃபுல் டேக்கு நிறைய எனர்ஜியே தந்துச்சு. ஸோ வந்துட்டவங்க யாரையும் நாக்குள்ள இங்கே தான் கான்சர்ட் நடக்க போகுது இந்த ஸ்டேடியம்குள்ளே. பாப்பம் ஸ்டேடியம்குள்ளே நுழையும் போது நான் அப்படியே மிரண்டு போயிட்டேங்க. அதாவது இவ்வளோ தமிழ் மக்களை நான் ஒரு ஸ்பாட்டில் இருந்து பார்த்ததே இல்லை. ஸோ நாம் ஆக்சுவலாக இந்த டைமண்ட் ஸ்வீட்டை தான் புக் பண்ணாங்க. அதை தேடி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிக்கிட்டு இருக்கு. பாப்பம் எங்கே யாரை ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு எவ்வளோ சனம்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம டிக்கெட்டுக்கு ஏற்ற அந்த விஐபி என்ட்ரி வெளிப்பக்கத்தில் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஆல்ரெடி உள் பக்கத்தாலேயே என்டர் ஆகிட்டோம். ஸோ இனிமேல் சுற்றி போகாமல் அப்படியே மக்களோட மக்களை வெயிட் பண்ணி நாம் நோமல் என்ட்ரன்ஸாலேயே உள்ளுக்க போயிட்டோம். அதாவது இந்த ஸ்டேடியமுக்கு பேர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரூடால்ஃப் வேபர் அரேனான்னு சொல்லுவாங்க. இதில் ஆக்சுவலாக 13,000 நபர்கள் உட்காரலாம். ஸோ ஜெர்மனிலேயே டாப் 10 பிக்கஸ்ட் ஸ்டேடியமில் இதுவும் ஒன்று. இதில் தான் நம்ம யுவனை பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ நடு ஹாலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள், இன்னும் இந்த ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் ஒரு பெட்டர் வியூக்காக ஒரு 360 அடிப்போம். நாங்கள்
நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த டைமண்ட் பிளாக்னு சொல்லி. ஆக்சுவலாக 200 யூரோஸுக்கு போட்டிருந்தாங்க. பட் இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு லோ குவாலிட்டி சீட்ஸாக தான் இருக்குது. இங்கே தான் நடு ஸ்டாண்டிங் ஏரியா இருக்குது பாருங்க. அரவுண்ட் ஸ்டாண்டிங்கில் சீட்ஸ் எதுவும் இருக்காது. அப்படியே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க நடுவில். அங்கே தான் ஸ்டேஜ். யுவன் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்னும் யுவனை காணும். பட் ரிஹர்சல் போய்கிட்டு இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ இதுக்கப்புறம் வாய்ஸ் கட்டாயிருச்சு உங்களுக்கு சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அதாவது 3 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகிற பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் 5-6 மணியில தான் ஒஃபிஷியல் ஸ்டார்ட்டே இருக்குது. அதாவது யுவன் சங்கர் ராஜா ரெண்டர் ஆகிறதா. ஸோ 3 மணிலிருந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சொல்லிட்டாங்க நாங்கள் ஆக்சுவலாக புக் பண்ணியிருந்த சீட். ஸோ கீழே பாருங்கள் இரு கொஞ்சம் கூட கம்ஃபர்ட். அதாவது டைமண்ட் சீட்டில் சோஃபா அது ஏதாச்சும் இருக்குன்னு தான் நாங்கள் நம்பி அதை புக் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டாக இருக்குது. பார்ப்போம் இப்போ இது ஃபுல்லாக டிக்கி நாம் அங்கேருந்தே இங்கே ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எங்களோட நிற்கிறது எங்கள் பேர் டிஜி சாய்கன். டிஜி சாய்கன் இவர் வந்து நீங்க எங்கிருந்து வரீங்க? டென்மார்க்லேருந்து வந்திருக்கிற நம்ம யுவன் கான்சர்ட்டுக்கு. உண்மையிலேயே வேற லெவல் ஒரு டிராவல். எவ்வளோ கிலோமீட்டர் அங்கிருந்து? 700 கிலோமீட்டர். காரோடய வந்திருக்கீங்க? காரோடய நம்ம யுவன் சங்கராஜா பார்க்கறதுக்கு டென்மார்க்லேருந்து வந்திருக்கு. உண்மையிலேயே ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு ஃபேன் நீங்க. இந்தியால இருந்து வரீங்களா இல்ல ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்கா. அப்ப ஸ்ரீலங்கா தமிழ் தாங்க இங்க முக்காவாசி. ஸ்ரீலங்கா இருக்கணும். இங்க வேற லெவல் இருக்க போற யுவன் சங்கராஜா சில மணி நேரத்தில் வர போறார். ஸோ உங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சொல்லுங்க? இருக்கு போது கூடிய சீக்கிரம் ஸோ ஒரு வழியாக நம்ம ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன ஆர்டிஸ்ட்கள் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதோட இந்த டிஜேக்கள் நம்ம கோலிவுட்டுடைய பெஸ்ட் சாங்ஸும் எடுத்து போட்டாங்க. அதாவது 3 மணிலிருந்து 4 மணிக்கெல்லாம் போக ஒரு 7 மணிக்கு தாங்க இப்போ யுவன் சங்கர் ராஜா வரப்போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணி ஐபே ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. பட் அதுக்கு பிறகு வரலைங்க. உடனே ஒரு 10 நிமிஷம் டிலே போட்டு வந்து போட்டுட்டாங்க. பட் ஃபைனலாக அதாவது நம்ம இந்த ஷோக்கு என்னத்துக்கு வந்தோம்ங்கிற காரணம் இப்போ தான். அதாவது அவருடைய இன்ட்ரோ வீடியோவை போட்டு அவரை வரவேற்றுறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. நம்ம யுவன் சங்கர் ராஜா ரெண்டர் ஆயிட்டருங்க. அப்படி புல் அரிச்சு போச்சு அவருடைய என்ட்ரி. அவருடைய ஸ்டைல்லே அவர் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கிற பாருங்க.
சோடா நம்ம வந்து தருங்க, இனிமே அரங்குமே தெரிக்க போவோம். அடா ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யுவன் சங்கர் ராஜா என்ன எல்லாம் பாட்டு பாடணும்னு இந்த மைண்டுக்குள்ளே இருந்துச்சோ அதே பாட்டுகள ஒண்டொண்டா அப்படியே அவர் பாடி காட்டினார். உண்மையிலே சொல்லணுங்க, அதாவது சும்மா பாட்டு கேட்கறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கான்செர்ட்டுக்கு போகிற கேட்கறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஸோ இங்கே ஆடியன்ஸ் ஏன் வெறித்தனமாக கத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கட் பிரபுடைய தம்பி வந்த ஸ்டேஜுக்கு, அதாவது யுவன் கான்செர்ட்னா இவர் இல்லாமல் நடக்காது. ஸோ இங்கே நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சிங்கர் பிரியாங்காவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம சங்கர் மகாதேவோடைய வாய்ஸ் அப்படியே பளிர்ந்து இருந்துச்சுங்க, எல்லாருமே ஹுக் பண்ணி வச்சுருங்க. ஆனால் அவர் மட்டும் இல்லைங்க, நம்ம பிரியாங்காவோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே ஸோ மறுபடியும் நம்ம ஆடியன்ஸ் கிரேசி ஆகிட்டுங்க. அதாவது வந்திருக்கிறது ஆண்ட்ரியா, அவங்க வந்தால் என்ன பாட்டுனு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ அப்போ நம்ம பிரேம்ஜியும் அவருடைய ஃபேவரட் சாங்கை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு போயிருக்கேன். ஒரு வழியாக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த சாங் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க.
இந்த பார்த்து நம்ம எல்லாருடைய லிஸ்ட்ல இருந்துருக்குங்க. அதுவும் நேரில் கேட்கறதுக்கு அற்புதமும் அதிசயம் அப்படியே கலந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பல சாங்ஸ் பாடினதுக்கப்புறம் நம்ம யுவன் தன்னுடைய பியானோ எடுத்துன்னு வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்தார். அப்புறம் ஒரு ஆஃப்டர் பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு நாம் ஒரு சின்ன விசிட் வந்து கொடுக்கலாம்னு லைனில் நின்றோம். நம்ம என்னடா ஓப்பனிங் டைமில் என்டர் ஆகியிருந்தாலும் பார்ட்டி ஆல்ரெடி ஃபுல் ஆயிருச்சு. எல்லாரும் அவங்கவுங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டைம் போக போக அப்படி ஃபுல் ஆகிட்டு இருந்தது, நாம் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம யுவன் கான்சர்ட் இப்போ முடிஞ்சு, அதோட அடுத்த நாள் இப்போ நம்ம சாப்பிட்டாங்க இந்த ஹேஷ் ரெஸ்டாரண்ட்டில். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். யுவன் கான்சர்ட் முடிஞ்சு நேற்றுக்கு மாமா குட்டிக்கும் போயிருந்தாங்க. வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் யூஸ்வல் தான். ஒரு பார்ட்டி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி யுவன் கான்சர்ட் உண்மையிலேயே வேறு லெவலே இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் அல்ட்ரா லெவல். அதாவது நேரில் பார்த்தா தான் கான்சர்ட் ஃபீலிங்கே தெரியும். என்ன ஒரு சின்ன கவலை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மச்சி ஓப்பன் பார்த்தா நம்ம தலை அஜித்துடைய சாங் வரே இல்லை. அது இருந்திருந்தால் உண்மையிலேயே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்திருக்கும், ஒரு சீஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் ஓவரால் யுவன் சங்கர் ராஜா ஜெர்மனிக்கு வந்தது ஒரு வேற லெவல் சம்பவம். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ஒரு சியர் அப் பண்ணி ஒரு அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளாக்ங்க. அதாவது ஜெர்மனிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜெர்மனியை சார்ந்த விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போறேன் உங்களோட. நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இனிமே ஜெர்மனியில வெவ்வேறு அப்டேட்கள் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்.